டிஎன்டிஆர்பி போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிப்போர் கவனத்திற்கு தேர்வு செயல்முறை இதை பற்றின அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நவம்பர் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் கணினி அடிப்படையிலான தேர்வு நடக்க இருக்கும் நிலையில் தேர்வுக்கான செயல்முறைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைப்பு: டிஎன்டிஆர்பி தேர்வு. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பட்டதாரி மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பி மூலம் தேர்வு நடத்தப்படுகின்றது. டிஎன்டிஆர்பி வாரியம் நவம்பர் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் கணினி அடிப்படையிலான தேர்வை மொத்தம் 2,207 முதுநிலை பட்டதாரி உதவியாளர்கள் மற்றும் உடற்கல்வி இயக்குநர்கள் மற்றும் கணினி பயிற்றுவிப்பாளர் போன்ற பணிகளுக்கு தேர்வை நடத்துகின்றது. இந்த தேர்வுக்கு விண்ணப்ப செயல்முறை மற்றும் படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு அக்டோபர் 17 தேதி வரை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வில் முக்கிய பாடம் கல்வி முறை மற்றும் பொது அறிவு தொடர்பான கேள்விகள் இருக்கும். இந்நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் கணினி அடிப்படையிலான தேர்வு பல அமர்வுகளில் நடத்தப்படலாம். ஒரே பாடத்திட்டத்தில் ஒரே தகுதி அளவுகோள்களை கொண்ட விண்ணப்பதாரர்களுக்கு ஒரே மாதிரி பல அமர்வுகளில் கணினி அடிப்படையிலான தேர்வு நடத்தப்படும். வெவ்வேறு அமர்வுகளில் தேர்வுகள் பெறும் மூல மதிப்பெண்கள் சாதாரண மதிப்பெண்களுக்கு மாற்றப்படும். மேலும் தேர்வுகள் ஒரே அமர்வில் நடத்தப்பட்டால் விண்ணப்பதாரர்கள் பெற்ற உண்மையான மதிப்பெண்கள் தகுதி பட்டியலை கணக்கிட மட்டுமே பரிசீலிக்கப்படும். கணினி அடிப்படையிலான தேர்வு நடைபெற்று பிறகு 1:2 விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான வேட்பாளர் பட்டியலை வாரியம் தயாரிக்கும். பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் வாரியத்தில் இணையதளத்தில் வெளியிடப்படும். தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு நியமன உத்தரவுகள் நியமன ஆணையத்தால் உரிய சரிபார்ப்பு மற்றும் நியமனங்களுக்கான தகுதி அளவுகோள்களை பூர்த்தி செய்த பிறகு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.